சென்னை நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி கேரள மாநிலம் கொச்சி செல்கிறார். அங்கு பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் சார்பில் சுமார் 6000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புரோப்லின் டெரிவேட்டிவ் பெட்ரோ கெமிக்கல் திட்டத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். எம் வி ஆதிசங்கரா மற்றும் எம் வி சி வி ராமன் ரோரோ கப்பல்களையும் பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். சென்னையிலிருந்து கேரள மாநிலம் கொச்சி செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் பெட்ரோ கெமிக்கல் திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். புரோப்லின் டெரிவேட்டிவ் எனும் இந்த திட்டத்தின் மூலம் இந்த வளாகத்தில் அக்ரிலேட், அக்ரிலிக் அமிலம், ஆக்சோ ஆல்கஹால் ஆகியன தயாரிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் இவை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவது குறைவதுடன் ஆண்டுக்கு சுமார் 4000 கோடி ரூபாய் வரை அந்நிய செலாவணி மிச்சமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6000 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வளாகம் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் சுத்திகரிப்பு ஆலைக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பெருமளவு செலவு தவிர்க்கப்படும். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கொச்சி வெலிங்டன் தீவில் ரோரோ கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். எம் வி ஆதிசங்கரா, எம் வி சி வி ராமன் என்ற பெயர்களில் இந்திய நீர்வழி ஆணையத்தின் சார்பில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கப்பல்கள் ஒவ்வொன்றும் 40 அடி கண்டெய்னர்களுடன் 3 லாரிகளை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டவை. மேலும் 30 பயணிகள் மற்றும் பயணிகளின் வாகனங்களையும் ஏற்றிச் செல்லும் வகையில் இந்த கப்பல்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த கப்பல்கள் மூலம் வர்த்தக சேவை மேம்படுவதுடன் போக்குவரத்து செலவு மற்றும் பயண நேரம் குறையும். கொச்சி சாலைகளில் போக்குவரத்து நெரிசலையும் இந்த சேவை வெகுவாக குறைக்கும். தொடர்ந்து சாகரிகா என்ற சர்வதேச கப்பல் முனையத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இந்த முனையம் வெளிநாட்டு சுற்றுலா கப்பல்கள் வெலிங்டன் தீவுக்கு வந்து செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. நவீன வசதிகளுடன் 25 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த முனையம் உருவாக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாவை மேம்படுத்துவதுடன் வேலைவாய்ப்புகளையும் இந்த முனையம் ஏற்படுத்தும் என்றும் நாட்டிற்கு அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கொச்சி கப்பல் நிறுவனத்தின் சார்பில் விஞ்ஞான சாகர் எனும் கடல்சார் பொறியியல் பயிற்சி நிறுவனத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். இது கடல்சார் கல்வியை வழங்கும் மையமாக திகழும். மேலும் கப்பல் கட்டும் தளத்தில் இயங்கும் ஒரே நிறுவனமாகவும் இருக்கும். கப்பல் கட்டுமானம், பழுது நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை நவீன முறையில் வழங்கும் வசதிகளை இந்த நிறுவனம் கொண்டிருக்கும். ஆண்டுக்கு 114 புதிய பட்டதாரிகளை உருவாக்கும் வகையில் இந்த பயிற்சி நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 19 கோடி ரூபாய் செலவில் கொச்சி துறைமுகத்தின் தெற்கு நிலக்கரி தள மறுகட்டுப்பாண பணிகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார். இந்த நிகழ்ச்சியில் கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், முதலமைச்சர் பினராயி விஜயன், மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். பிரதமரின் சென்னை மற்றும் கொச்சி பயணத்தையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.